कल्पित कल्पोयम् प्रत्यत्ति गजगेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धे। हेडलाइंस टीवी यूट्यूब चैनल நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். இங்கிலீஷ் மாதத்தில் மே மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து, அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு ராசிக்கும் இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மே மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாட்கள் இருக்கிறது. ஸோ அந்த நாட்களில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பெனிஃபிட் கிடைக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். மே மாதம் 1ஆம் தேதி வைசாக ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புண்ணிய நதிகளில் நீராடுவது, பகவானை சேவிக்கிறது, உங்களுடைய கெட்ட பிராயச்சித்தங்கள் ஆக்சுவலாக இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடும். கெட்ட விஷயங்கள், பாவங்கள்னு சொன்னோம், அதெல்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மே 3ஆம் தேதி அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவோம். அக்ஷய திருதியன்னு நிறையா வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, கோல்டு பயங்கரமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடும், தங்க விலை 5% குறைவு அப்படின்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டி பார்த்தோம்னா வெறும் கோல்டு வாங்குறது மட்டும் கிடையாது, கோல்டு வாங்குறது அன்னைக்கு சாயந்தரம் கௌரி பூஜை பண்ணுறது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது, கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் நடக்கும். அதாவது இது கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி எப்படி பண்ணுவோமோ குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, அதே மாதிரி இது கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணோம், அதாவது நீர் மோர் மாதிரி, பானகம் மாதிரி, இதெல்லாம் தான தர்மங்கள் பண்ணுறச்சு உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். 5ஆம் தேதி மே 5ஆம் தேதி ராமானுஜர் ஜெயந்தி, திருமூர்த்திகள், குருகள் சொல்வோம், 3 குருக்கள் ராமானுஜர், ஆதிசங்கரர், மத்வர். ஸோ அதில் வந்து நான் மத்வ குலத்தை சார்ந்த ஒரு சிஷ்யன். ராமானுஜருடைய ஜெயந்தி, வீட்டில் ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சோஸ்திரத்தை 108 தடவை ஜபிச்சு உங்களுக்கான குருமார்களுக்கான தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு குழந்தை பிராப்தமும் தடைகள், சுபகாரியங்களுக்கான தடைகளும் உடையும். மே 6ஆம் தேதி ஆதிசங்கரர் ஜெயந்தி, ஆதிசங்கரர் ஜெயந்தி அன்னைக்கு ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சோஸ்திரத்தை 108 தடவை உங்களால் ஆனது ஜபிச்சு ஒரு 2 குருமார்களுக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். மே 14ஆம் தேதி நரசிம்ஹர் ஜெயந்தி, நரசிம்ஹர் ஜெயந்தி அன்னைக்கு ருண விமோசன ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம், அதே மாதிரி நரசிம்மர் நகஸ்துதின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சோஸ்திரங்கள் தெரியலனா அட்லீஸ்ட் யூடியூப்பில் போட்டு கேட்டாலும் சரி, உங்களுக்கு பெரிய அளவுக்கு கெட்ட விஷயங்களும் எதிரிகளுடைய தொல்லைகளும் உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நிவர்த்தி அடையும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யஹம் அப்படிங்கக்கூடிய அந்த சோஸ்திரத்தை கேட்டாலும் 108 தடவை மினிமம் ஜபம் பண்ணி பானகத்தையும் நீர் மோரையும் நைவேத்தியம் பண்ணி யாருக்கெல்லாம் இருக்குது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான தர்மம் பண்ணுங்கள். சம்மர் சீசன், அதனால் அவங்க எந்த அளவுக்கு நீங்கள் தாகத்தை தீக்கிறாளோ அந்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் உங்கள் தாகத்தையும் பணத்துடைய தாகத்தையும் தீர்ப்பார் நரசிம்மர். மே 15ஆம் தேதி பௌர்ணமி திதி, பௌர்ணமி திதி அன்னைக்கு காலையில் பவமான சுக்த ஹோமம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுடைய பித்ருக்களுடைய நெகட்டிவான விஷயங்களெல்லாம் இங்கே பவமான சுத்தத்தில் ஈஸியாக வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியும். சாயந்தரம் சத்யநாராயண சுவாமி பூஜை, சத்யநாராயண சுவாமி பூஜை பண்ணுறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கும், உங்கள் குல அபிவிருத்தி அடையும், குழந்தை பிராப்தம், கால தாமதமான திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடைகள் இல்லாமல் டக்கு டக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். ஸோ இப்போது ஒரு ஒரு ராசிக்குமான மே மாத பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கு மே மாதத்தில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறையா பேர் வந்து குரு வந்து 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார், இனி போச்சு, அவ்வளோதான், வேலையே போச்சு, எல்லாம் போச்சு, கௌரவம் போச்சு, பதவி போச்சுன்னு பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னென்னு பார்க்கும்போது குரு 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு அட்வைசரி ரோலை கொடுப்பார். நீங்கள் வந்து இந்நாள் வரையும் ஒரு அடிமை தொழில் இருந்தீங்களா, இல்லை மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு உத்தியோகத்திலிருந்தீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு
ஒரு நல்ல ஒரு அட்வைசரி ரோல், அதாவது ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் ஒரே மாதிரி எடுத்து பண்ணக்கூடிய அம்சங்கள், ரெண்டு மூணு கம்பெனிஸ்க்கு அட்வைசராக மாறக்கூடிய அம்சங்கள், இந்த மாதிரி பிறக்கும். தினக்கூலிகளாக இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துலேருந்து வேலை கிடைக்கும். ஒரு இடத்துல மட்டும் இருக்காமல் நிறைய இடத்துலேருந்து நீங்கள் போய் அந்த வேலையை பண்ணி அதற்கான சம்பளம் ஊதியத்தை கிடைக்கக்கூடிய அம்சங்கள், நிறைய பேருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான அம்சங்கள் கண்டிப்பாக பிறக்கும். இதுதான் பெரிய ஒரு யோக்கியம். நிறைய பேருக்கு வந்து உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்திருக்கும், அவங்கெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக வெளியே வந்துடுவீங்க. உடல் சார்ந்த பிரச்சனைகள், அதே மாதிரி திருமண தடைகள், சுபகாரிய தடைகள் ஏற்பட்டிருக்கும், அதெல்லாமே இந்த மாதம் ஈஸியாக முடியக்கூடிய அம்சங்கள். கடலிலிருந்து வெளியே வரக்கூடிய பாக்கியம், இது எல்லாமே இந்த மாதம் கண்டிப்பாக பிறக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க அந்தளவுக்கு நன்மைகள் ஏராளமாக நடக்கப்பெறக்கூடிய ஒரு அபாரமான மாதமாக இந்த மாதம் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். தொழிலாகட்டும் வேலையாகட்டும் அந்தஸ்தாகட்டும் எதுலேயுமே குறைச்சல் கிடையாது, கௌரவத்துக்கும் எந்த விதத்தில் குறைச்சல் கிடையாது. ஏன்னா 10, 9, 11 இந்த மாதிரி பாவங்கள் எல்லாம் நிறைய கிரகங்கள் தொடர்பு வருது. அதனால் இந்த பாவங்களுக்கு உட்பட்டக்கூடிய கிரக காரவத்துவத்தையும் சேரும் பொழுது உங்களுக்கு பெரிய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த மாதம் உண்டுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு முன்னோர்கள் சார்ந்த அனுகிரகம், தெய்வ அனுகிரகம், தெய்வ சங்கல்பத்தின் காரணமாக உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று சில நல்ல விஷயங்கள் பண்ணி, பரிகாரங்கள் பண்ணி, உங்களுடைய குலதெய்வத்துடைய பிரார்த்தனை பண்ணி சில கெட்ட விஷயங்கள் உங்ககிட்ட வராமையும், தடைகள் என்னவாக இருந்தோ அதை உடைத்து அடுத்த லெவல் அடைய முன்னேற்றம் நடக்கக்கூடிய அம்சமான இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். அபரிவிதமான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இது மாறும். ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், எப்போல்லாம் 10ஆம் பாவத்தில் குருவுடைய அம்சம் வேலை செய்கிறதோ 9ஆம் பாவத்துடைய ஸ்நாக்கியம் அப்படிங்கிறது வராதுன்னு சொல்லலாம். அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் தான் உங்கள் குழந்தைகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். நீங்கள் குழந்தைகிட்ட விட்டு கொடுக்காமல் இல்லை நான் இப்படியே தான் இருப்பேன், நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்லாக்கியங்கள் கொண்டு வந்துடலாம், கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மன வருத்தம் ஏற்படும், குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் மனக்கசப்புகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போதும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் மாறும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100க்கு 80% இருக்கிறது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100க்கு 70% இருக்கக்கூடிய ஒரு அபரிவிதமான லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் மாறும். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக அனந்த சயனன் பத்மநாபன், பத்மநாப சுவாமி, ஸ்ரீ ரங்கநாத சுவாமி வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய நண்பர்களுடைய தொடர்பு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும். சில நல்ல விஷயங்களுக்காக சுப செலவுகள் பண்ணக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும் சொல்லலாம். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், குருமார்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதனால் நல்ல விஷயங்கள், அதாவது சுப காரியங்கள் ஆகட்டும், ஒரு ப்ரமோஷன் ஆகட்டும், இல்லை ஒரு புது விஷயத்தை வாங்கக்கூடிய தன்மை இந்த ஒரு மாதம் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். ஸோ ஏராளமான நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கப்படும். மே 3ஆம் தேதி அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவோம். அக்ஷய திருதியன்னு நிறையா வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, கோல்டு பயங்கரமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடும், தங்க விலை 5% குறைவு அப்படின்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டி பார்த்தோம்னா வெறும் கோல்டு வாங்குறது மட்டும் கிடையாது, கோல்டு வாங்குறது அன்னைக்கு சாயந்தரம் கௌரி பூஜை பண்ணுறது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது, கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் நடக்கும். அதாவது இது கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி எப்படி பண்ணுவோமோ குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, அதே மாதிரி இது கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணும், அதாவது நீர் மோர் மாதிரி, பானகம் மாதிரி, இதெல்லாம் தான தர்மங்கள் பண்ணுறச்சு உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே. ஹெட்லைன்ஸ் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள்.